தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, சிறப்பாக இன்றைய திருப்பலியில் மரித்த விசுவாசிகளான குருசம்மாள், அந்திரியாஸ், ஆரோக்கியதாசன், ரோஸ்மேரி, செபாஸ்டின், எஸ் ஆரோக்கியம், மெய்யாபுரம், கண்ணன், எபினேசர் செல்வம், COVID-19 இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறந்த விதத்திலே ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு, அவர்கள் விண்ணுலகிற்கு செல்ல உதவியாக நாம் அவர்களுக்காக சிறந்த விதத்திலே ஜெபிப்போம். சிறப்பு கருத்தாக ஜோஷ்வா ஹூ COVID-19 பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இந்த பங்கு தளத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும், MHOM இவர்களுடைய சிறப்பு கருத்திற்காகவும், அதோடு சேர்த்து நன்றி திருப்பலியாக புஷ்பா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மைக்கேல் சாமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இன்றைய தினம் இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு தொடர்ந்து அவர் நல்வழியில் வாழவும் சிறந்த விதத்திலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியில் இணைந்து இறைவனின் அருள் ஆசிரை நிறைவாக பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்பிற்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். மாநில மகனின் ஆட்சியுரிமை என்றென்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மாநில மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ
தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது ஆட்சி அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டு தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசருக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசருக்கு தலைவர், இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து தம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தை மாணவர்களுக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமீன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தினோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடைத்து புலம்புவர். இது உண்மை. ஆமீன். அகரமும் நகரமும் நானே என்கின்றார் கடவுளாகிய ஆண்டவர். இறந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தனர். நீர் என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீர் அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அரசன் அரசாட்சி என்றாலே அதிகாரம், படைபலம், ஆயுதங்கள், போர், இரத்த வெள்ளம் என்று பலவற்றை அது உள்ளடக்கியதுதான் அரசன் அரசாட்சி. அதனால்தான் காலம் கடந்த பிறகு இந்த அரசாட்சி இந்த உலகிற்கு சரியானது அல்ல என்று மனிதன் உணர்ந்ததனால் மக்களாட்சியை மனிதன் தழுவ ஆரம்பித்தான். அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் அன்றைய காலகட்டத்திற்கு இயேசுவை அரசனாக போற்றி புகழ்ந்து அவருக்கென்று விழா எடுத்தது சரியே. ஆனால் இன்றும் நாம் அதை விழாவாக கொண்டாடி கொண்டிருப்பது சரிதானா? ஏன் திருச்சபை தொடர்ந்து இதை விழாவாக கொண்டாடுகின்றது, இயேசுவை அரசராக உருவகப்படுத்தி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவே யோவான் 6 மக்கள் அவரை அரசராக உருவாக்குவதற்கு முனைந்த பொழுது எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி விலகி சென்றார். அப்படி தான் வேண்டாம் என்று சொன்னதை ஏன் அவர் சென்ற பிறகு மனிதர்களாகிய நாம் அவரை அரசராக மீண்டும் எண்ணுகின்றோம் என்ற பல கேள்விகளுக்கு இன்றைய வாசகம் மிக தெளிவான அழகான விடையளிக்கின்றது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அரசராட்சி எப்பொழுது இஸ்ராயல் மக்களிடத்தில் வந்தது என்று பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது 1 Samuel 8 அது உங்களுக்கு இன்றைக்கு ஹோம்ஒர்க், போனவுடனே எல்லாரும் வாசிங்க. 1 Samuel 8 ஃபுல்லாக வாசித்து பாருங்க. இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டை நோக்கி வழி நடத்து வருகின்றார்கள். இடையில் அவர்கள் பல மனிதர்களை சந்திக்கின்றார்கள், பல சிற்றரசர்களை சந்திக்கின்றார்கள், அவர்களோடு போராடுகின்றார்கள். அவர்களோடு போரிட்டு வெற்றி பெற்று ஒவ்வொரு நாடாக அவர்கள் கடந்து கானான் நாட்டை சென்றடைகின்றார்கள். அந்த இடங்களில் எல்லாம் இவர்கள் அடுத்த அந்த டிரைபல்ஸோடு சண்டை போடுகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு அரசன் இருக்கின்றான். அவன் முன்னின்று அந்த மக்களை வழிநடத்துகின்றான். அவர்கள் எளிதாக போரில் வெற்றி பெறவும் அந்த அரசன் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதையும் பார்த்த இவர்கள் சாமுவேல் வயதான காலத்தில் அவருடைய மகன்கள் சரியாக அவர்களை வழிநடத்தாததனால் எங்களுக்கும் அதை போன்று ஒரு அரசர் வேண்டும், எங்களை வழிநடத்த, எங்களுக்காக போரிட, எங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தர எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சாமுவேலிடம் வந்து கேட்கின்றார்கள். சாமுவேல் அதை இறைவனிடம் எடுத்து கூறுகின்ற பொழுது இறைவன் மறுக்கின்றார், நானே அவர்கள் மீது அரசாக இருந்து அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்று கொண்டு வந்தேன், இப்படி இருந்தும் ஏன் இவர்கள் மனித அரசை கேட்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை பரவாயில்ல எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்லுகிறார், அந்த இது போய் நீங்கள் வாசிங்க, மனித அரசன் வந்தால் என்னென்ன நிகழும் என்பதை மிக அழகாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெண்களிலிருந்து சிறந்தவர்களை அவன் தன்னுடைய பெண்களாக எடுத்துக்கொள்வான், தன்னுடைய தேவைக்காக உங்களுடைய ஆண் மக்களை தன்னுடைய போருக்காக எடுத்துக்கொள்வான், நீங்கள் வைத்திருக்கின்ற மிருகங்களிலிருந்து சிறந்தவற்றை தனக்கென எடுத்துக்கொள்வான், நீங்கள் அறுவடை செய்கின்ற பொழுது தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பான், இதை போன்ற பல வகையான அட்டூழியங்கள் செய்வான், அவற்றையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள தயாரா என்று கேட்கின்றார். ஆம் தயார். அதன் பிறகுதான் முதலில் சவுல் அரசர் அங்கே அருட்பொழிவு செய்யப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் தாவீது, சாலமோன், ரெகோபாவம், ஜெரோபாவம் என்று பல அரசுகள். இப்படிப்பட்ட அரசை உருவாக்கிய பின் அந்த அரசர்களில் எல்லாம் இறைவன் சொன்னதை போன்றுதான் வழி நடந்தார்கள், மக்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி என்று. தாவீது மட்டும் ஓரளவு அந்த மக்களை மகிழ்ச்சியோடு வைத்திருந்தார். அதனால்தான் தாவீதின் மகனின் என்று இயேசுவை தாவீதை போன்று இன்னொரு அரசாட்சி வேண்டும் என்று அன்றிலிருந்து இன்று வரை நாம் இறைவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஏன் அரசர், அவரிடம் என்ன சிறப்பு இருக்கின்றது, இன்றளவும் நாம் ஏன் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் 3 மிக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். முதலில் இவர் தன்னை வென்றவர், மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்களை வென்றவர்கள், இந்த மண்ணுலக அரசர்கள் எல்லாம் மற்றவர்களை வென்று தான் ஒரு பெரியவர் என்று காண்பித்தவர்கள்.
இயேசு கிறிஸ்து தன்னை வென்றவர். சுயநலம் தேடாது, தனக்கு என்ன நேரும் என்பதை எதிர்பார்க்காது, உதவில் இருந்தவர்கள் அனைவரையும் ஓடோடி சென்று உதவி செய்தவர், அவர்களை மீட்டவர். உதாரணத்திற்கு காணாமற் போன ஆடு, காணாமற் போன காயின் என்று அந்த பல வகையான பாவிகளையும் தேடி சென்ற ஒரு அரசர். இரண்டாவது, இந்த தரணியை வென்றவர். தரணியில் அரசாட்சி என்றாலே மண், பொன், அதிகாரம் இவைகளை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய அடிப்படை நோக்கமே சாத்தானின் வழி செல்வதுதான். ஆக இவை அனைத்தையும் வென்றதோடு மட்டுமல்லாமல் சாத்தானையும் வென்றார். அதைத்தான் நம்முடைய நாம் மத்தேயு 4 வாசிப்போம். அந்த பாலைவனத்திலே சாத்தான் சோதித்த பொழுது அவற்றை வென்றவர். அதே போன்று சாவை வென்றவர். சாவின் அடிப்படை ஆதாரமே பாவம். பாவத்தையும் சாவையும் வென்ற மாபெரும் அரசர். அதையும் கடந்து மூன்றாவதாக ஒரு தனித்துவம் மிக்க அரசர். ஏனென்றால் இந்த மண்ணுலக அரசர்கள் அனைவருமே தங்களுக்கென ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சிங்கப்பூர்னா ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இந்தியானா ஒரு பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அதே போல் பவுண்ட்ரி வச்சு தான் அரசாட்சி பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மதிப்பீடுகளை தன்னுடைய அரசாட்சியாக கொண்டவர். அன்பு, பாசம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், சகோதரத்துவம் இவை போன்றவைகளை தன்னுடைய அரசாட்சியின் முக்கிய பொருளாக வைத்திருந்தார், வைத்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று அரசர்கள், மண்ணுலக அரசர்கள் மக்களை அடிமைகளாக வைத்து தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள். இயேசு கிறிஸ்து மக்களை விடுவிப்பவராக, நோயிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து என்று அனைத்து வகையான அடிமைத்தனத்திலுமிருந்து மக்களை விடுவிக்கும் ஒரு அரசராக இருந்தார். இப்படி இயேசு கிறிஸ்து மண்ணுலக அரசாட்சியிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட, மண்ணுலக அரசாட்சி அடிமையின் அரசாட்சியாக இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலையின் அரசாட்சி. மண்ணுலக அரசாட்சி சிறிது காலத்திற்கு ஒரு முறை வீழக்கூடியது, அழிந்து போகக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியோ என்றென்றுக்கும் நிலையான ஒன்று. ஆகவே தான் அந்த அரசாட்சியின் பிள்ளைகளாக, உறுப்பினர்களாக நாம் மாற, வாழ, அந்த அரசாட்சிக்குள் நுழைய இன்றைய வாசகம் வழியாக, இன்றைய விழா வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவரை நம் அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அந்த விண்ணுலக அரசாட்சியில் நுழையும் வாய்ப்பை பெறுவதற்கு அவருடைய விழுமியங்களை நாம் வாழ்வாக்க வேண்டும். குறிப்பாக அன்பு, பாசம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவைகளின் வழியாக நாம் அந்த அரசாட்சிக்குள் நுழைய நம்மையே நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிப்போம். அதன் வழியாக இந்த விழா நமக்கு ஒரு மகிழ்வான விழாவாகவும், அர்த்தம் தரக்கூடிய விழாவாகவும் அமையட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்றும் கடவுளாக, ஒளி நின்றும் ஒளியாக, உண்மை கடவுளென்றும் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்புவிட மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசிவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும்
வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். அன்பு இறைவா, அரசருக்கெல்லாம் அரசராகவும் முடிவில்லா அரசாட்சியை கொண்டிருப்பவருமான எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களையும் இயக்கங்களையும் உம்மிடத்திற்கு எடுத்து கூறுகின்றோம். இவற்றை நீர் கருணையோடு கண்ணோக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். விண்ணகத் தந்தையே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமை அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரை எம் இறைவா, இருளுக்குரிய தீய செயல்களையும் இவ்வுலக இச்சைக்கு காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதார ஏற்றம் பெறவும் குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும் நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவிகள் செய்து வாழ வரமுருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, இவ்விரைவில் இந்த நோய் தொற்று முழுமையாக நீங்கிடவும் அனைவரும் விரைவில் குணமடையவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதலடையவும் நோய்க்கு எதிராக போராட மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆயர்கள் ஒன்றித்தலுக்காக தூய ஆவியாரை நோக்கி ஜபம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இதோ நாங்கள் உம் திருமுன் நிற்கிறோம். தூய ஆவியாரே, நாங்கள் உமது பெயராலே ஒன்று கூடி வந்துள்ளோம். உம்மால் மட்டுமே எங்களை வழி நடத்த முடியும். எங்கள் இதயங்களில் குடியிருக்க நீர் வந்தருளும். நாங்கள் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பாவிகள், பலவீனமானவர்கள், எனவே ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க ஒருபோதும் அனுமதியாயையும். எங்கள் ஒற்றுமையை நாங்கள் உம்மிலே கண்டு நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் உம்மோடு ஒன்றிணைந்து சரியான உண்மையின் பாதையிலிருந்து விலகிச் செல்லாமல் காத்தருளும். தந்தையோடும் மகனோடும் ஒன்றித்து என்றென்றும் என் நேரமும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உமது ஆற்றல் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். அமரவும் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனுக்கே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். அரங்கேற்றமாகும்.
கல்வாரி வாக்குகள் வாழ்வாக வேண்டும், வாழ்வே உன் கவியாக வேண்டும். அனைவரும் உழந்தால் படியிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதருடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எனக்கு முன்னும் எனக்கு